நான் இப்போ பறிச்சிட்ருக்குது என்ன கீரைன்னு கெஸ் பண்ணுங்கள். கரெக்ட், பொன்னாங்கண்ணி கீரை. இந்த கீரையை வச்சு டேஸ்டியான ஒரு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், ஒரு பல் பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு கீரை இப்போ பறிச்சுக்கலாம். இந்த கீரை வந்து நம்ம தொட்டியிலே வளர்த்துக்கலாம், சூப்பராக வளரும். தேவையான அளவு கீரையை பறிச்சாச்சு, நல்லா எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போது மல்லித்தூள், மிளகாய்த்தூள் ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. தேவையானாலும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டிங்கன்னா நம்மளோட கீரை கூட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. டேஸ்டியான கூட்டு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.